வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்துட்டு கடலைப்பருப்பு போட்டு புடலங்காய் கூட்டு எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போயிடுவோம். கடலைப்பருப்பை நல்லா கழுவிட்டு ரெண்டு தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள். அடுத்து கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம். மூடி போட்டுருவோம். கடலைப்பருப்பு மூணு விசில் வந்துருச்சு, இறக்கி வச்சாச்சு. அடுத்து ஒரு கடாயை சுட வச்சு கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேங்காய் வேண்டாம்னா நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் வேறு எது வேணுமோ சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடானா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். இப்போ கடுகு வெடித்த உடனே நான் வந்து சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். ஒரு அஞ்சு ஆறு சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சேன், அதையும் சேர்த்துருவோம். அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலை, ரெண்டு பச்சை மிளகாய் நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவு பொரிஞ்சு வரட்டும். வெங்காயம் ஓரளவு பொரிஞ்சு வந்துருச்சு. அடுத்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துருவோம். இதையும் வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி ரொம்ப வதங்கணும் இல்லை, நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பொடலங்காயை எப்போவுமே சேர்த்துருவோம். அதோடு சேர்ந்து வதங்கி வரும்போதே கரெக்டாக வந்துடும், தக்காளி நல்லா மசிஞ்சிடும். அடுத்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான உப்பு. அடுத்து இந்த புடலங்காய் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம கடலைப்பருப்பு நல்லா தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. எனக்கு இந்த அளவுக்கு போதும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுருவோம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு, மூடி போட்டுருவோம். மூடி போட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் வேகட்டும். நடுவில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டுக்கணும், அப்படியே விட்டுறக்கூடாது. இப்போ புடலங்காய் வந்து நல்லா வெந்துருச்சு, இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே நமக்கு காய் வெந்துடும். அடுத்து நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பு கடலைப்பருப்பை இதில் சேர்த்துருவோம். நல்லா கலந்து விட்டுலாம். கரெக்டாக மலர்ந்த மாதிரி வேக வச்சோன்னா நல்லாயிருக்கும். கரு கருக்குன்னு இருக்காமல் நல்லா சாஃப்டாக இருக்கும் பருப்பும். இப்போ உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருக்குது. இதை இன்னும் ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் அப்படியே மூடி போட்டு வேக வச்சுருவோம். வேகட்டும். ஒரு ரெண்டு சில்லு தேங்காய் எடுத்திருக்கேன். அதோட ஒரு பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். இதெல்லாம் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்தாச்சு. இனி வந்து நல்லா பருப்பில் நம்ம தக்காளி வெங்காயம் இந்த டேஸ்ட் எல்லாமே இதில் ஏறிடும். கடைசியாக நாம் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் ஜீரகம் பச்சை மிளகாலாம் போட்டு அரைச்சோம்ல, அது இதில் சேர்த்துருவோம். உங்களுக்கு இது விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இது சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கல்யாணம் விட்டு புடலங்காய் கூட்டு மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு, நல்லா வாசமாகவும் இருக்கும். இப்போ கொஞ்சமாக அந்த மிக்சியை கழுவி அந்த தண்ணி இதில் சேர்த்துருவோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கலந்து ஊற்றிக்கோங்க. போதும். இது ஒரு 30 செகண்டில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு 30 செகண்ட் ஆகிடுச்சு, அவ்வளோதான். இப்போ வந்து கொத்தமல்லி அலசி வச்சுருக்கேன், அதை இதில் தூக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட புடலங்காய் கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய புடலங்காய் கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா கல்யாண வீட்டில் செய்கிற மாதிரி டேஸ்ட் இருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், பிள்ளைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.